எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்றைக்கி நம்ம பச்சை பட்டாணி பற்றி பார்க்க போகிறோம். பச்சை பட்டாணி வந்து இந்த மாதிரி வர்றதுனால நம்ம ஒரு காய்கறியாக நினைக்கிறோம். பட் பச்சை பட்டாணி ஒரிஜினலாக வந்து லெக்யூம் வெரைட்டியை சேர்ந்தது, அதாவது பருப்பு வெரைட்டிகளை சேர்ந்தது. பருப்பு, கொண்டைக்கடலை, பீன்ஸ் வகைகள் இருக்கு இல்லையா, லெக்யூம்ஸ், அந்த வெரைட்டியில் இந்த பச்சை பட்டாணியும் அடங்கும். அதனால் பச்சை பட்டாணியோட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் இருக்கக்கூடிய நார் சத்துக்கள், புரத சத்துக்கள் ரெண்டும் மிக மிக அதிகம். அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இதில் இருக்கக்கூடிய புரத சத்து, ஒரு அரை கப்பு கேரட் எடுத்தீங்கன்னு வைங்களேன், அந்த அரை கப்பு கேரட்டில் நம்மளுக்கு எவ்வளோ புரதம் கிடைக்கும்னா 1 கிராம் புரதம் கிடைக்கும். இதே வந்து அரை கப்பு இந்த பச்சை பட்டாணி எடுத்தோன்னு வைங்களேன், இதில் வந்து 4 மடங்கு 4 கிராம் புரோட்டீன் கிடைக்கும். அதாவது அரை கப்பு அப்படிங்கிறது 170 கிராம். ஸோ அதனால் புரதச்சத்துக்கள் வந்து நம்மளுக்கு பச்சை பட்டாணியில் அதிகம். புரோட்டீன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து ஒரு சிக்கன் சாப்பிட்றவங்க, ஒரு வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து சிக்கன் சாப்பிட்றவங்களுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு சத்துக்கள் நம்மளுக்கு பச்சை பட்டாணி சாப்பிட்றது மூலமாக கிடைக்குது. சிக்கன் சாப்பிடும்போது கொழுப்புகள் சில சமயம் அதிகரிக்கலாம், ஆனால் பச்சை பட்டாணி சாப்பிடும்போது கொழுப்புகள் குறையும், நல்ல கொழுப்புகள் ஹச்டிஎல் அளவுகள் அதிகரிக்கும். ரெண்டாவது விஷயம், இதில் இருக்கக்கூடிய பாலிஃபீனால் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாலிஃபினால் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் தான் பலவிதமான நன்மைகளுக்கு காரணம். அதாவது சர்க்கரை வியாதிக்காரங்க தைரியமாக இதை சாப்பிடலாம். ஏன் அப்படின்னா, இதோட கிளைசிமிக் இண்டெக்ஸும் கம்மி, இதோட கலோரி வேல்யூ வந்து இதே 170 கிராம் எடுத்தோம்னா 62 கலோரி தான் வந்து இதோட கலோரி. அப்படிங்கும்போது நம்ம ஒரு நாளைக்கு வந்து 150 கிராம் சேர்த்துக்கிறதுனால நம்மளுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் கிடைக்குது இந்த பச்சை பட்டாணி சாப்பிடும்போது. இன்னொரு விஷயம், இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து, இந்த நார்ச்சத்து வந்து தண்ணியில் கரையாத நார்ச்சத்து, அதாவது குடலில் இருக்கக்கூடிய தண்ணீரோட இந்த பச்சை பட்டாணியோட நார்ச்சத்து ஃபுல்லாக பிளெண்ட் ஆகாது, ஃபுல்லாக சேராது. அதனால் இது என்ன பண்ணுன்னா, பல்க் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம், பல்கிங் அதிகமாகுது. ஸோ பல்க் ஃபார்மேஷன் அதிகமாகும் போது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு மலம் கழிக்கிறது அப்படிங்கிறது ஈஸியாக இருக்கும். மற்றபடி பச்சை பட்டாணியிலையுமே எல்லா வைட்டமின் சத்துக்கள், இரும்பு சத்துக்கள், மெக்னீஷியம் சத்துக்கள், கால்சியம் சத்துக்கள் இருக்குது. அதனால் இரும்பு சத்துக்கள் ரத்த சோகையை வராமல் தடுக்குது, மெக்னீஷியம் கால்சியம் சத்துக்கள் நம்ம எலும்புகளுக்கு நல்லது. ஸோ எல்லா வகையிலையுமே வந்து 150 கிராம் ஒரு நாளைக்கு பச்சை பட்டாணி எடுத்துக்கிறதுங்கிறது நிறைய நன்மைகள் நம்மளுக்கு தரும். அதனால் இந்த வீடியோவில் எப்படி பச்சை பட்டாணியை சாப்பிடலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், பச்சை பட்டாணியில் வந்து ஆன்டி நியூட்ரியன் ப்ராப்பர்ட்டி அதிகம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இது அதே தாங்க, ஏற்கனவே நான் பட்டாணி வகைகள், பருப்பு வகைகள் பற்றி பேசும்போது சொல்லியிருக்கேன். ஃபைட்டிக் ஆசிடு, லெக்டின் அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்குது. ஃபைட்டிக் ஆசிட் வந்து இரும்பு சத்து, ஜிங்கு, கால்சியம், மெக்னீஷியம் போன்ற சத்துக்களை நம்ம உடம்புல உறிஞ்சப்படுறதை தடுக்கும். லெக்டின் அப்படிங்கிறது நம்ம பச்சை பட்டாணி சாப்பிடும்போது கேஸ் ஃபார்மேஷன் உண்டாக்கும், ப்ளோட்டிங், உப்புசம், வயிறில் கேஸ் ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு ஒரு காரணமாக அதில் இருக்கக்கூடிய லெக்டின் அமையலாம். அதனால் இந்த ஃபைட்டிக் ஆசிடும் லெக்டினும் நாம் வந்து ப்ராப்பரான ப்ரிப்பரேஷன் செய்கிறது மூலமாக, அதை ஊற வைக்கிறது மூலமாக, நல்லா கழுவுறது மூலமாக அதை ஓரளவுக்கு நீக்க முடியும். நீக்கிட்டு அதை நம்ம சமைக்க முடியும். மற்றபடி ப்ராக்டிக்கலாக பச்சை பட்டாணியை கடையிலேருந்து வாங்கும்போது அது எப்படி வாங்கணும், எப்படி ஸ்டோர் பண்ணணும், எப்படி கழுவணும் போன்ற விஷயங்கள் ஆரம்பித்து பல விஷயங்களை அடுத்த குக்கிங் வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வணக்கம். இந்த வீடியோவில் உருளைக்கிழங்கு பட்டாணி வச்சு ஒரு கிரேவி தான் செய்ய போகிறோம். இந்த பட்டாணி இந்த சீசனில் இந்த மாதிரி ஈஸியாக கிடைக்கும். தோல் உரித்து நம்ம இதை ஃப்ரீசரில் சேவ் பண்ணிக்கலாம். தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுட்டு 3 மாதம் வரைக்கும் நல்லா இருக்கும். இதே மாதிரி நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, நம்ம இந்த மாதிரி வீட்டில் வாங்குறதுனால இதில் நம்ம சாயம் எதுவுமே கலக்க, அதை ஃப்ரெஷ் பட்டாணியாக நம்மளுக்கு கிடைக்கும். இந்த பட்டாணியில் ஃபைபர் கண்டென்ட் நிறையா இருக்குது, அதனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி கிடைக்கும் போது நம்ம வாங்கி ஃப்ரீசரில் சேவ் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா, ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணிட்டு நல்லா வேக வைக்கிறதுக்கு பதிலாக ஒரு 3/4 பதத்துக்கு, அதாவது ஒரு 3 சத்தம் நம்ம குக்கரில் விடுவோம்னா, நம்ம ஒரு 2 சத்தம் மட்டும் விட்டுட்டு இந்த உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கிறோம். 3/4 பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கிறோம். ஏன்னா நம்ம கிரேவியில் போடும்போது இன்னும் கொஞ்சம் வெந்துடும். ஒரு 1/2 லிட்டர் பக்கமாக குக்கரில் தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு போட்டுரும். போட்டுட்டு மூடி வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி 3 விசிலுக்கு பதிலாக ஒரு 2 விசில் மட்டும் விட்டு நம்ம வேக வச்சு இந்த உருளைக்கிழங்கை எடுத்துக்கிறோம். அடுத்ததான் இன்னொரு பேன் அடுப்பில் வச்சுட்டு 1/4 லிட்டர் பக்கமாக தண்ணி ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு நம்ம உரிச்சு வச்சுருக்க பட்டாணியை நல்லா கழுவிக்கோங்க. ஏன்னா அதில் மருந்தெல்லாம் அடிச்சிருப்பாங்க, என்னதான் தோலோடு இருந்தாலும் நம்ம கடையில் இருந்து வாங்கிட்டு வரோம். அதனால் அதை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே போட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விடணும். இதுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. கொதிக்க மூடி வச்சுட்டு கொதிக்க விடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அப்படியே அது அப்படியே மேலே எந்திரிச்சு வரும், மேலே எழும்பி வரும். அந்த டைமில் பட்டாணி நம்ம ஓரளவு வெந்திருக்கும் 3/4 பதத்துக்கு. அது வரைக்கும் நல்லா மூடி வச்சு வேக வச்சிடலாம். இப்போ 1/4 தக்காளி எடுத்துட்டு நம்ம இதை மேலே இருக்க காம்பெல்லாம் எடுத்துட்டு மிக்சியில்
கட் பண்ணிட்டு மிக்சியில போட்டுட்டு நம்ம நல்லா அடிச்சுக்கிறோம். அடிச்சுட்டு இதுல இருக்க தோல் விதையெல்லாம் எடுத்துட்டு வெறும் இந்த தக்காளி ஜூஸை மட்டும் நம்ம எடுத்துட்டு போறோம். அதுக்குள்ள இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா அந்த பட்டாணி இருக்குங்களா பாருங்க, நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு 3/4 பதத்துக்கு இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறமா பாருங்க எல்லா பட்டாணியும் மேல வந்திருக்கு. இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறம் ஒரு பவுல் கிட்ட மாத்திக்கிறோம். மாத்திட்டு உங்களுக்கு இதை அப்படியே ஃப்ரீசர்ல சேவ் பண்ணணும்னா இதை அப்படியே ஆற விட்டுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு சேவ் பண்ணிக்கலாம். இப்ப தக்காளியும் நம்ம மிக்சியில அடிச்சாச்சு, இதையும் ஜூஸா நல்லா எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இப்ப அடுத்ததா இதுக்கு ஒரு 2 பச்சை மிளகாய், 1 துண்டு ஒரு மீடியம் சைஸ் துண்டு இஞ்சி எடுத்துக்கிறோம், 1 7 to 8 spoon பூண்டு. இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றாத மிக்சியில் அப்படியே அரைச்சி எடுத்துக்கிறோம். நீங்கள் உரலில் கூட தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்து அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு நான் 1.5 tablespoon பக்கமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு வெண்ணெய் வேணாலும் போட்டுக்கலாம், இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும். இதில் சீரகம் போட்டுக்கிறோம். சீரகம் நல்லா பொரியும் போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய், அதை நம்ம இதில் தட்டி வச்சதை போட்டுக்கிறோம். போட்டுட்டு ஒரு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு இதில் ஒரே ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கிறோம். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். அடுத்ததாக வணங்கினதுக்கப்புறம் ஜூஸ், தக்காளியை ஜூஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் நம்ம போட்டுக்கிறோம். போட்டுட்டு இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். முதல்ல மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். அடுத்ததாக இதில் 3 teaspoons கொத்தமல்லி தூள் போட்டுக்கிறேன். டேபிள்ஸ்பூன்னா ஒரே 1 tablespoon கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் காரம் நிறையா இருக்கிறதுனால நான் 1 teaspoon காஷ்மீர் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா 1/2 teaspoon வரமிளகாய் தூள் இருந்தாலும் போட்டுக்கலாம், காஷ்மீர் மிளகாய் தூள் கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் 1 teaspoon கரம் மசாலா தூள் போட்டுக்கிறோம், 1 teaspoon சீரகத்தூள். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை 10 நிமிஷத்துக்கு அந்த மசாலா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வேக விட்டுரும். 10 நிமிஷத்தில் இந்த பச்சை வாசம் எல்லாம் போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம 1/4 பதத்துக்கு வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா உருளைக்கிழங்கு, அதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணிவிட்டு இதை அந்த கிரேவியில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி பட்டாணியும் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பட்டாணியும் நம்ம இதில் போட்டுக்கிறோம். போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கிரேவி கெட்டியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதை மறுபடி 10 நிமிஷம் இந்த உருளைக்கிழங்கு பட்டாணியிலலாம் அந்த எசன்ஸ் இறங்குற மாதிரி அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக விட்டு இறக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் கிரேவி நல்லா பட்டாணி அந்த உருளைக்கிழங்கு கூடலாம் அந்த எசன்ஸ் நல்லா இறங்கியிருக்கும் அந்த 10 நிமிஷத்தில். இப்போ உங்களுக்கு கிரேவி கெட்டியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக இந்த மாதிரி கசூரி மேத்தி காஞ்ச வெந்தயிலை இருக்கு இல்லைங்களா, அதை இந்த மாதிரி நம்ம கசக்கிட்டு தூள் பண்ணி நம்ம கையில் போடும்போது அதோட ஃப்ளேவர் எசன்ஸ் நல்லா எண்ணமும் இறங்கும், டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் நம்ம உருளைக்கிழங்கு பட்டாணி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இதில் உருளைக்கிழங்குக்கு பதில் காலிஃப்ளவர் கூட போட்டுக்கலாம், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ணாமல் எந்த கலர்ஸும் ஆட் பண்ணாத இந்த மாதிரி நம்ம பட்டாணி வாங்கி ஃப்ரீசரில் சேவ் பண்ணிக்கிட்டால் இந்த சீசன் டைமில் எப்போ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். ஸோ இந்த பச்சை பட்டாணி டிஷ்ஷு உண்மையிலேயே டேஸ்டியான ஒரு டிஷ்ஷு, கண்டிப்பாக சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.